உயிருக்கு அமுதென்று பேர். தமிழெந்தன் உயிருக்கு நேர், தமிழெந்தன் உரிமைக்கு போர், தமிழெந்தன் உயர்வுக்கு வாழ். தமிழெங்கள் மூச்சு, தமிழெங்கள் பேச்சு, தமிழெங்கில் வீரம் என்றென்றும் வீரம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் வசந்தன். இந்த வார காணொலியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஹிந்தி, இந்தியாவின் தேசிய மொழி. இதை கேட்ட உடனே பலருக்கு வந்து ஒரு தங்களை அறியாமல் ஒரு எதிர்ப்புணர்வு வரும், ஏன் ஹிந்திய தேசிய மொழியை அங்கீகரிக்கணும் அப்படின்னு. இத்தனைக்கும் தமிழர்களாகிய நமக்கு வந்து ஹிந்தி மேலே எந்த ஒரு எதிர்ப்போ வெறுப்புணர்வோ கிடையாது. அப்படி இருந்தும் ஏன் நம்ம ஹிந்தியை வந்து தேசிய மொழியை அங்கீகரிக்க தயங்குகிறோம் அப்படிங்கிற கேள்வி சந்தேகங்கள் பலருக்கு இருக்கும். சிலர் வந்து அப்படி தேசிய மொழியாக ஹிந்தியை அறிவிக்கிறதுனால தமிழுக்கு என்ன நஷ்டம் வந்துருப்போகுது, நமக்கு என்ன நஷ்டம் வந்துருப்போகுது அப்படின்னு சிந்திக்கலாம். வாங்க சரித்திரத்தினுடைய பக்கங்களை திருப்பி பார்ப்போம். ஒரு நாட்டினுடைய ஒரே ஒரு மொழியை மட்டும் தேசிய மொழியை அங்கீகரித்தா மற்ற மொழிகளுடைய நிலைமைகள் என்னாகும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஆய்வு செய்வோம். வாங்க காணொலிக்குள்ள செய்வோம். பிரிட்டிஷ் தீவுகளை பூர்வீகமாக கொண்ட 5 மொழிகள் இருந்தன. இதை கெல்டிக் மொழிகள் என்று கூறுவர். கிபி 1415 ஆண்டு இங்கிலாந்தை சார்ந்த 5 ஹென்றி என்ற மாமன்னர் முதன்முறையாக பிரிட்டிஷ் தீவுகள் அனைத்தையுமே இங்கிலாந்து குடியாட்சியின் கீழ் கொண்டு வந்தார். இவர்தான் முதன்முறையாக ஆங்கில மொழியை இங்கிலாந்தின் தேசிய மொழியாக அறிவித்தார். இதனால் பிரிட்டன் தீவுகளில் ஆங்கிலம் நன்றாக வளர்ந்தது, ஆனால் பிற கெல்டிக் மொழிகள் அழியத் தொடங்கின. ஐரிஷ், ஸ்காட்டிஷ், வெல்ஷ் போன்ற பிரிட்டன் தீவுகளை பூர்வீகமாக கொண்ட கெல்டிக் மொழிகள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்று ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. இதேபோல் அமெரிக்க ஐக்கிய வரலாறுகளை எடுத்துக்கொண்டாலும் 1700களில் அமெரிக்கா சுதந்திரமடைந்தவுடனேயே ஆங்கிலத்தை தேசிய மொழியாக அறிவித்தது. இதன் விளைவாக அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த ஐரோப்பியர்களும் தங்கள் பூர்வீக மொழிகளை மறந்தனர். பூர்வ குடிகளான செவ்விந்தியர்களும் தங்கள் தாய்மொழியை மறந்தனர். சீனாவின் வரலாற்றை பார்ப்போம். 1950 சீன கம்யூனிச நாடாக மாறியது. கம்யூனிச அதிபரான மாவோசி தாங் சீனாவின் தேசிய மொழியாக மாண்டரின் மொழியை மட்டுமே அறிவித்தார். அதன் விளைவாக திபெத் மொழி, கந்தோனிஸ் மொழி, ஷாங்காய் மொழி போன்ற இதர சீன மொழிகள் அழிவின் பாதைக்குள்ளாக சென்றன. ஜப்பானின் வரலாற்றை புரட்டி பார்த்தாலும் 1850 ஜப்பானிய மன்னரான மைஜி நிஃபோங்கோ என்ற ஜப்பானிய மொழியை மட்டுமே தேசிய மொழியாக அறிவித்தார். அதன் விளைவாக ஜப்பானில் பேசப்பட்டு வந்த ருய்கின் மொழியும் ஐங்கு மொழிகளும் அழிவுக்குள்ளாக சென்றன. தென்னமெரிக்க நாடுகளில் ஸ்பானிஷ் மொழியையும் போர்ச்சுகீஸ் மொழியையும் தேசிய மொழியாக அந்நாடுகள் ஊக்குவித்ததில் காலங்காலமாக பேசப்பட்டு கொண்டு வந்திருந்த அமேசான் நாட்டு மக்களின் பூர்வ மொழிகள் அழிந்த வரலாற்றை சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. ஸ்பெயின் நாட்டின் தேசிய மொழியாக ஸ்பானிஷ் அறிவிக்கப்படும் முன்னர் ஸ்பெயின் நாட்டில் பாஸ்கு என்ற தொகுதியில் பாஸ்க் என்ற மொழி பேசப்பட்டு வந்தது. இது மிக தொன்மையான மொழி. இந்த மொழி எந்த ஒரு ஐரோப்பிய மொழி குடும்பத்தையும் சாராத ஒரு மொழி. 1940 ஸ்பெயினின் அதிபராக ஜெனரல் ஃப்ராங்கோ ஸ்பானிஷ் மொழியை தேசிய மொழியாக அறிவித்தார். அதன் விளைவாக இன்று பாஸ்கு மொழி அழிவின் விளிம்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 19 நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜப்பான் கொரியாவை கைப்பற்றியது. உடனே ஜப்பானியர்கள் கொரியாவின் தேசிய மொழியாக ஜப்பான் மொழியை கட்டாயப்படுத்தி திணித்தார்கள். இதன் விளைவாக ஜப்பானுக்கு எதிராக கொரியர்கள் கொதித்தெழுந்து போர் செய்ய தொடங்கினர். இன்றும் வடகொரியாவும் தென்கொரியாவும் ஜப்பானை ஒரு எதிரி நாடாகவே பார்க்கின்றது. பாகிஸ்தானில் ஏற்பட்ட மொழி போரை பற்றி நம் அனைவருக்குமே தெரியும். 1970 பாகிஸ்தானின் ஒரு தொகுதியாக இருந்த கிழக்கு பாகிஸ்தான் வங்காள மொழி அதிகம் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே உருது மொழியை திணித்தார்கள். உருதுவை தேசிய மொழியாக அங்கீகரிக்காத வங்காளர்கள் பாகிஸ்தானுக்கு விரோதமாக புரட்சி செய்தார்கள். விளைவு, வங்காளம் என்ற புதிய நாடு இந்தியாவின் உதவியுடன் பிறந்தது. இலங்கை நாட்டில் சிங்கள மொழியை மட்டுமே தேசிய மொழியாக திணித்ததில் ஏற்பட்ட விளைவுகளை நான் ஞாபகப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கின்றேன். எனவே ஒரே ஒரு மொழியை மட்டுமே ஒரு நாட்டில் தேசிய மொழியாக திணித்தால்
போரும் கசப்பும் பின்தொடரும் என்பதில் சரித்திரம் நமக்கு நல்ல பாடம் கற்றுத்தருகிறது. ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எந்த கடவுளின் பெயரையோ மதத்தின் பெயரையோ குறிப்பிடாமல் மனிதர்களுக்கு தேவையான அனைத்து நற்கருத்துகளையும் திருவள்ளுவர் ஐயா திருக்குறளில் ஈந்துள்ளார். உலகின் எந்த மொழி இலக்கியத்திலும் இப்படி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொது மறையாக அமைந்த நூல் இல்லை. ஆன்மீகத்திலும் வடமொழி இராமாயண இதிகாசங்களுக்கு இணையாக கம்பரின் இராமாயணம் போற்றப்படுகிறது. ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்களின் பக்தி இலக்கிய நூல்களை வாசிக்கும் பொழுது நிச்சயமாக கல்லும் கரையும். வடமொழிகளுக்கு இணையான தொன்மையான சமண சமய நூல்கள் தமிழிலும் உண்டு. சமணத்துறவியான இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் தமிழ் இலக்கியங்களில் ஒரு உன்னத காவியம். அதேபோல பௌத்த சமயத்தின் காவியமாக மணிமேகலையே எடுத்துச் சொல்லலாம். இத்தாலி நாட்டைச் சார்ந்த கான்ஸ்டன்டினோ ஜோசப் பெஸ்கி என்பவர் 14ஆம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டிலிருந்து தமிழகம் வந்து தமிழ் மொழியை பயின்று தமிழ் மொழியின் மீது காதல் கொண்டு வீரமாமுனிவர் என்ற பெயரையும் மாற்றி தமிழ் மொழிக்காக தொண்டு புரிந்தார். வட இந்தியாவில் இஸ்லாமிய மன்னர்களின் ஆட்சியில் பாரசீகம் அவைமொழியாக இருந்தது. தமிழகத்திலோ பல இஸ்லாமிய புலவர்கள் தமிழை ஆர்வமாக கற்று புலமை பெற்றனர். உமறுப்புலவர் இதற்கொரு பெரும் சான்று. இந்தியாவில் முதன்முதலாக அச்சடிக்கப்பட்ட ஒரு நூல் தமிழ் பைபிள். மேக்ஸ் முல்லர் என்ற ஜெர்மானியர் சமஸ்கிருதத்தின் அருமை உரிமைகளை ஐரோப்பாவில் பரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது இங்கிலாந்திலிருந்து வந்த ஜியு போப் என்ற ஆங்கிலேயர் தமிழை ஆர்வமாக கற்று தமிழ் மீது தீரா காதல் கொண்டு தமிழின் அருமை பெருமைகளை தரணியெங்கும் எடுத்துரைத்தார். இந்தியாவில் சாதி கொடுமைகளும் மத மூட நம்பிக்கைகளும் நிரம்பி வழிய தமிழ் சாதி கொடுமைகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் மத மூட நம்பிக்கைகளையும் உடைத்தெறிந்து பகுத்தறிவையும் அறிவியல் அறிவையும் பரப்பும் ஒரு கலங்கரை விளக்காக பரிணமித்தது. தந்தை பெரியார் ஐயாவுக்கு நன்றி கடன்பட்டுள்ளது தமிழ். இந்திய விடுதலை போராட்டத்திலும் காந்தியடிகளின் அகிம்சை வழி போராட்டம் என்றாலும் சரி, நேதாஜியின் ஆயுதமேந்தி போராடுவதென்றாலும் சரி, தமிழர்கள் சரிக்கு சமமாக பங்கு பெற்றார்கள். இவர்கள் போராடியதே வேற்றுமையில் ஒற்றுமையான ஒரு சுதந்திர இந்தியாவை அமைக்க வேண்டும் என்பதற்காகவே அன்றி ஹிந்தியை தேசிய மொழியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்யவில்லை. ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டிராத அனைத்து இந்தியர்களின் மூதாதையர்களும் இதில் அடங்குவர் என்பதை ஒருமுறை கூட நினைவுபடுத்த விரும்புகிறேன். சனுவிகா ராஷ்டிர பாஷா தி ஜனதா நஹிம் ஹை, அப்னானே எக்க ராஷ்டிர பாஷா நீ ஜரூர நதி, அமலா எக்க ராஷ்டிர பாஷா சி கரஜ் நஹி, நமக்கு ஒன்று ராஷ்டிரிய பாஷா அகஸ்தியவில்ல, நங்களுக்கு ஒரு ராஷ்டிரிய பாஷா அவசியமில்ல, மக்கா ஒக்க ராஷ்டிர பாஷா அவசரம் லேது, அமர்தரோ எக்கத்தி ஜோதியோ தொக்கர் நயி, ஹமி ஏக் குவாமி ஜபான் கி ஜரூரத் நயி ஹே, தமிழுக்கும் அமுது என்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், தமிழ் எங்கள் இளமைக்கு பால்,
இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல்.